வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. நம்ம நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி செஷனில் லாஸ்ட் வீடியோவில் வந்து கொஸ்டினுக்கான வேர்ட்ஸ், அதாவது என்ன, எங்கே, ஏன் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது, எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறமா என்ன அப்படிங்கிற கேள்விக்கான வார்த்தையை எடுத்துகிட்டு அதுக்கு உதாரணமாக ஹிந்தியில் எப்படி வாக்கியம் அமைச்சு சொல்லணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. வாங்க இந்த வீடியோவில் அடுத்த சில வார்த்தைகளுக்கு எப்படி ஹிந்தியில் கொஸ்டின் அமைச்சு நம்ம அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்றது ரீகால் பண்ணி பார்த்தீங்களா. அதாவது கியா அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் இல்லையா. கியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்கு நிறையா சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கஹாங். கஹாங் நம்ம ஏற்கனவே அதை வந்து உச்சரிச்சிருக்கோம். கஹாங் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். வேர் கேட்குறோம் இல்லையா, எங்கே, கஹாங். அதுக்கு நம்ம இன்றைக்கி உதாரணமாக எப்படி அந்த கஹாங் வச்சு நம்ம கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா எப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கஹாங் ஜாத்தே ஹோ, கஹாங் ஜாத்தே ஹோ அப்படின்னா எங்கே போகிற. கஹாங் ஜாத்தே ஹோ, எங்கே போகிற. நல்லா பாருங்கள், ஒருமையில் கேட்குறது எங்கே போகிற, நம்மளோட சின்னவங்களை கேட்குறது. ஓகேவா, கஹாங் ஜாத்தே ஹோ. கஹாங் சே ஆத்தே ஹை, கஹாங் சே ஆத்தே ஹை, எங்கேருந்து வர்றீங்க. இப்போ நம்ம யாரையாவது கேட்கணும் அப்படின்னா எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னா ஹிந்தியில் கஹாங் சே ஆத்தே ஹை. எங்கேருந்து வர்றீங்க அப்படிங்கிறத மரியாதையாக ஒரு ஆளை கேட்குறதுக்கும் அப்படி தான் கேட்கணும். எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு நம்ம தமிழில் கேட்குறோம் இல்லையா, எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்கும் கஹாங் சே ஆத்தே ஹேங். கஹாங் சே ஆத்தே ஹேங் அப்படின்னா எங்கேருந்து வர்றீங்க, எங்கேருந்து வர்றாங்க, ரெண்டுமே அதுதான். ஓகேவா. அஸ்பத்தால் கஹாங் ஹே, அஸ்பத்தால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹாஸ்பிட்டல் இல்லையா. அஸ்பத்தால் கஹாங் ஹே, இப்போ நம்ம வெளியூரில் தெரியாதவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா அஸ்பத்தால் கஹாங் ஹே, ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பிளேஸோட நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. உதாரணத்துக்கு வந்து மைதானம், கடை, ஸ்கூலு, பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி நிறைய இது வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பிளேஸ்க்கான வேர்டை அந்த இடத்துல போட்டு கஹாங் ஹே கேட்டுடலாம். அஸ்பத்தால் கஹாங் ஹே, ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது. மைதான் கஹாங் ஹே, கிரவுண்ட் எங்கே இருக்குது. ஸோ ஸ்கூல் கஹாங் ஹே, ஸ்கூல் அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் புரியும் இல்லையா. ஸ்கூல் கஹாங் ஹே, ஸ்கூல் எங்கே இருக்குது. தூகான் கஹாங் ஹே, தூகான் அப்படின்னா என்னது, கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம் சரியா. ஸோ எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிளேஸோட நேம் சொல்லி கஹாங் ஹே எங்கே இருக்குது. ஆப்கா கர் கஹாங் ஹே, ஆப்கா கர் கஹாங் ஹே, ஆப்கா கர் கஹாங் ஹே அப்படின்னா உங்களோட வீடு எங்கே இருக்குது. ஆப்கா கர் கஹாங் ஹே, ஆப்கா கர் கஹாங் ஹே, உங்களுடைய வீடு எங்கே இருக்குது. உன்கா தஃப்தர் கஹாங் ஹே, உன்கா தஃப்தர் கஹாங் ஹே அப்படின்னா அவருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது. அவருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படி கேட்கலாம், அல்லது அவங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது நம்ம கேட்குறோம் இல்லையா. அவங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. உன்கா தஃப்தர் கஹாங் ஹே, உன்கா தஃப்தர் கஹாங் ஹே அப்படின்னா அவருடைய அலுவலகம் எங்கே இருக்கிறது, அவங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன். உஸ்கா தூகான் கஹாங் ஹே, உஸ்கா தூகான் கஹாங் ஹே. இப்போ தான் நான் சொன்னேன், அஸ்பத்தால் கஹாங் ஹே கேட்குற மாதிரி தூகான் கஹாங் ஹே, கடை எங்கே இருக்குது. தூகான் கஹாங் ஹே, கடை எங்கே இருக்குது. உஸ்கா தூகான் கஹாங் ஹே, அவனோட கடை எங்கே இருக்குது. உஸ்கா தூகான் கஹாங் ஹே அப்படின்னா அவனுடைய ஷாப் எங்கே இருக்குது, அவனுடைய சொல்லலாம் அல்லது அவளுடைய சொல்லலாம். ஓகே, அவனுடைய கடை எங்கே இருக்கிறதுக்கும் உஸ்கா தூகான் கஹாங் ஹே, அவளோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கும் உஸ்கா தூகான் கஹாங் ஹே. ஓகே, கியா கஹாங், அப்புறமா என்ன பார்த்தோம், கவுன். கவுன் அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம் சரியா. கவுன் இப்போது யார் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை வரும், நீ யார், நீங்கள் யார், அவன் யார், உன்னோட ஃப்ரெண்டு யார், உன்னோட அப்பா அம்மா யார். ஸோ இந்த மாதிரி வந்து யார் அப்படின்னு கேட்கும்போது அதோடய யூசேஜ் வந்து இந்த லெவலில் தான் வரும் இல்லையா.
ये कौन है, ये कौन है, ये कौन है அப்படினா இவங்க யாரு, இவங்க யாரு, அந்த இவங்க வந்து ஒரு சிங்கிள் பர்சனாவோ இருக்கலாம் அல்லது மொத்தமா இருக்கறங்களே அவங்கள எல்லாரையும் சேர்த்தும் கேட்கலாம். இவங்க யாரு அப்படி நம்ம கேக்குறோம் இல்லையா தமிழ்ல, இவர்கள் யார் அப்படினு சொல்லி தமிழ்ல கேக்குறது வந்து ஒரு ஆள மரியாதையா கேக்குறதோ நம்ம கேப்போம். எல்லாரும் குரூப்பா உட்கார்ந்திருக்க இடத்துலயும் கேக்குறோம் இல்லையா இவங்க யாரு அப்படினு சொல்லி கேக்குறோம் இல்லையா, அந்த இவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு ये कौन है, ये कौन है அப்படினா இவங்க யாரு. तुम कौन हो, तुम कौन हो, तुम कौन हो, நீ யாரு, who are you கேக்குறோம் இல்லையா, तुम कौन हो, तुम कौन हो, நீ யாரு. बाहर कौन है, बाहर कौन है அப்படினா வெளியில யார் இருக்கா, வெளியில யார் இருக்கா அப்படிን கேக்குறோம், வெளியில யாரு அப்படி கேக்குறோம். ஸோ நம்ம மாடுலேஷனில் தான் நிறைய கொஸ்டின் வந்து டிஃபர் பண்ணுவோம், தமிழில் அந்த வசதி உண்டு இல்லையா. வெளியில் யார் அப்படின்னு சொல்லி எழுத்து கேட்டால் அது கொஸ்டின், வெளியில் யார் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேட்குறதும் கேட்போம் இல்லையா. ஸோ வெளியே யார் இருக்கா, வெளியில் யார் நிற்கிறா அப்படின்னு கேட்குறதே வந்து வெளியில் யார் அப்படின்னு கேட்குறோம். பாஹர் கவுன் ஹே, பாஹர் கவுன் ஹே அப்படின்னா வெளியில் யார், ஹூ இஸ் இன் இன்சைட், சாரி அவுட் சைட் சொல்கிறோம் இல்லையா, ஹூ இஸ் இன் அவுட் சைட். वह कौन है, वह कौन है, वह कौन है, वह कौन है அப்படினா அவன் யார், அவன் யார் அல்லது அவள் யார் சொல்றோம் இல்லையா. Who is he அப்படினும் கேட்கலாம், Who is she அப்படினும் கேட்கலாம். மொத்தத்துல நம்ம பாஷையில சொல்லணும்னா அது யார். ஸோ நம்ம அவன் யார், அவ யாருன்னு கேட்கணும், அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். நார்மலாகவே ஒரு பாயோவோ கேர்ளவோ குறிப்பிட்டு சொல்லணும்னா அது யார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் நம்ம இங்கிலீஷில் எழுதும்போது ஹூ இஸ் ஹீ எழுதுகிறோம், அதாவது அவள் யார் அல்லது ஹூ இஸ் ஷீ அவ யார் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ரெண்டுக்குமே வஹ் கவுன் ஹே, வஹ் கவுன் ஹே, வஹ் கவுன் ஹே. ஆப் கவுன் ஹே, ஆப் கவுன் ஹே, இப்போது முதல்ல சொன்னேன் இல்லையா தும் கவுன் ஹோ, தும் கவுன் ஹோ அப்படின்னா நீ யார் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஆப் கவுன் ஹே அப்படின்னா நீங்கள் யார், நீங்கள் யார், ஆப் கவுன் ஹே, ஆப் கவுன் ஹே, நீங்கள் யார். துமாரா தோஸ்த் கவுன் ஹே, துமாரா தோஸ்த் கவுன் ஹே, உன்னோட ஃப்ரெண்டு யார். தோஸ்த் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா, நம்ம நண்பன் தமிழில், இது வந்து இந்தி வார்த்தை தான், தோஸ்துங்கிறது இந்தி வார்த்தை தான். துமாரா தோஸ்த் கவுன் ஹே, துமாரா தோஸ்த் கவுன் ஹே அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறோம். துமாரா தோஸ்த் கவுன் ஹே அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் கஹாங் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது எங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை, கவுன் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கான வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம உச்சரித்து அதை எப்படி கேட்கணும், ஹிந்தியில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்கிற போகிற விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை வந்து பிறக்குது இல்லையா, அதாவது குழந்தை வந்து ஒரு அம்மாவோட வயிற்றில் கருவாகி அதோட பிறக்கிற டைம் வரைக்கும் தனக்கான ஆக்சிஜன், சாப்பாடு, எனர்ஜி, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அதுக்கு தேவையான எல்லாமே வந்து அம்மாட்டேருந்தே எடுத்துக்கிடுது. இது எல்லாருமே நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது தொப்புள் கொடி மூலமாக தான் அந்த சப்ளை நடக்குது. ஸோ அது வந்து சுயமாக சுவாசிக்கிறதுக்கான அவசியம் இல்லாமல் இருக்குமா, அதனால் அதுக்குன்னு இருக்கிற அந்த பேபிக்கு இருக்கிற நுரையீரல் வந்து அது பிறக்கிற வரைக்கும் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் தான் இருக்குமா. ஏன்னா எல்லாமே வந்து தொப்புள் கொடி மூலமாக சப்ளை ஆகிட்டு இருக்கிறதுனால ஈவன் ப்ரீத்தும் வந்து அந்த மாதிரி. ஸோ அம்மாவோட சுவாசம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் அதோட பீட்டும் கிட்டத்தட்ட இருக்குமா. ஸோ அதோட நுரையீரல் வந்து செயல்படாமல் இருக்குமா. ஆனால் டெலிவரி ஆகி அதாவது அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா, ரொம்ப பிறந்த உடனே வந்து குழந்தைங்க ஒரு அழுகை எடுப்பாங்க இல்லையா, ரொம்ப நல்லா அழுவாங்க இல்லையா. ஏன் அப்படின்னா அந்த தொப்புள் கொடி கட் பண்ண உடனே இவ்வளோ நாள் வந்து அதன் மூலமாகவே வாங்கிட்டு இருந்த அந்த குழந்தையோட நுரையீரல் வந்து தானே சுயமாக அப்போ தான் வந்து காற்றை சப்ளை பண்ணி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தினால தான் வந்து அவுட்டர் ஏர்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக தான் வந்து குழந்தைங்க வந்து அழுவாங்களாம். அவங்க அந்த பிறந்த உடனே அழுகிற அந்த முதல் அழுகை தான் அவங்க வந்து முதல் ஆக்சிஜன், அவங்களுக்கு அதுதான் மூச்சு, அந்த உயிர் மூச்சாகி லங்ஸ் வழியாக போய் அவங்க லங்ஸை வந்து செயல்பட வைக்கிறதே அந்த முதல் அழுகை தானா. ஸோ குழந்தை பிறந்த உடனே வீர்னு கத்துது அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம
நம்ம எல்லாருக்குமே அதை சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை பிறந்த உடனே நல்லா அழுதுருச்சா ஸோ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்படி அழுகலை அல்லது மந்தமாக இருக்குது அப்படின்னா அது நுரையீரலில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் டாக்டர்ஸ் வந்து அழலை அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெஷல் கவனம் எடுத்து அந்த குழந்தைய செக் பண்ணுறாங்க. ஓகேவா, குழந்தை பிறந்த உடனே அழுகிறதுங்கிறது அது அழும்போது கூட பார்க்க அழகாக தான் இருக்கும் இல்லையா, பிறந்த குழந்தை. ஓகே, அதுதான் வந்து அதனுடைய அது நுரையீரல் எல்லாமே வந்து ப்ரீத்திங் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான அறிகுறியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனல் ஜஸ்ட் இந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஈஸியாக படிங்க, எளிதாக பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.